ஹாய், வெல்கம் டு லைவ்லி பிளானட். நான் தீபா சுரேஷ். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி தலைக்கறி குழம்பு. எப்படி செய்யறது பார்க்கலாமாங்க. தலைக்கறியை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். குக்கர்ல தலைக்கறியை மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி 5 விசில் விட்டு வேக வைக்கணும். தேவையான பொருட்கள்: நறுக்கிய 6 பல்லு பூண்டு, நறுக்கிய சின்ன வெங்காயம், நறுக்கிய 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு பொடி, எலுமிச்சை சைஸ் அளவு புளி, தேவையான அளவு உப்பு. கறி நல்லா வெந்துருச்சு. பெரிய எலும்பையும் தோல் ரிமூவ் பண்ணிடணும். சதையும் எலும்புமா போடணும். தண்ணியை வடிச்சு எடுத்துக்கணும். புளியை கரைச்சி எடுத்துக்கணும். அதில் மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன், குழம்புத்தூள் 2 டேபிள்ஸ்பூன். எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துக்கணும். மண்சட்டியில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். சோம்பு வெந்தயம் போட்டுக்கணும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்புத்தூள் போட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணீரை ஊற்றிக்கணும். கறி வேக வச்ச தண்ணீரையும் ஊற்றி நல்ல மிளகாய் வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கறியை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா அந்த குழம்புல சாரட்டும். மிளகாய் வாசனை போயிடுச்சு. சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி. சூடாக பரிமாறலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.